Hi, hello, and welcome to my channel with love Jennifer. Yes, and yet another soap making episode தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். And in the soap it's going to be very 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 interesting. ஏனா இது வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் நல்லது இல்லங்க, நம்மளுடைய மூக்குக்கும் ரொம்ப நல்லது. ஏனா அதுல இருந்து வர வாசம் அல்லா யார கேட்டாலும் வெட்டி வேறு வாசம் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அந்த மாதிரி வெட்டி வேறு அதுக்கான தனியே ஒரு நறுமணம் இருக்கு. அந்த நறுமணம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த வெட்டி வேறு வச்சுதான் வெட்டி வேறு சோப் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். சோப் எப்படி செய்யலாம், இதோட கால்குலேஷன் என்ன, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இதில் போட போகிறோம், இதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். பட் இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வெட்டி வேரை வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறேன். எஸ், நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி சோப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எஸ்பெஷலி வந்து மஞ்சிஸ்தா சோப்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஸ்ட் மஞ்சிஸ்தா இன்ஃபியூஸ்ட் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இன்ஃபியூஷன் எப்படி நம்ம பண்ணுறோம், அண்ட் இப்போ இந்த வெட்டி வேறு சோப்பில் எப்படி இன்ஃபியூஷன் வந்து வாட்டர்லையும் ஆயிலையும் பண்ண போகிறோங்கிறதுலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஸோ இதில் இப்போ நான் 20 grams ஆஃப் வெட்டி வேறு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பஞ்ச் 10 grams, அண்ட் கீழே இருக்கிறது இன்னொரு 10 grams. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ஈச் 50 grams. ஸோ வாட்டர் அண்ட் ஆயில் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஹீட் பண்ணி அதில் வெட்டி வேறு போட்டு அதில் நல்லா இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்ஃபியூஷன் மெத்தட். இது நீங்கள் எந்த ஹர்ப்னாலும் இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நேச்சர்ஸ் ஆயில் பெரிய பெனிஃபிட் என்ன, சோப்ஸ் ஏன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து வாட்டர் அண்ட் ஆயில் இது ரெண்டுத்துலேயுமே நம்ம எந்த ப்ராடக்ட் போடுறோமோ அதை பவுடராக மட்டும் இல்லாமல் இதை இன்ஃபியூஷனும் பண்ணுறதுனால ஃபுல் பெனிஃபிட் நம்மளுடைய சோப்ஸுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ஆயில் இருக்கு அண்ட் இங்கே வாட்டர். ஸோ இப்போ இந்த இன்ஃபியூஷன் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு வெட்டி வேர் பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இப்போ வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறப்போ அது அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த வேர் எல்லாமே வந்து இன்ஃபியூஸ் ஆகிடும். அண்ட் இதை நீங்கள் வந்து ஒரு 2x or 3x பண்ணலாம். ஆஸ் லாங் எஸ் நம்ம அந்த வெட்டி வேரில் இருக்கிற நல்ல மனம் அண்ட் அந்த நல்ல குணங்கள் எல்லாமே வந்து அந்த வாட்டர்லேயும் அந்த ஆயிலையும் போகிற வரைக்கும் நம்ம இந்த இன்ஃபியூஷன் மெத்தட் பண்ணலாம். நாங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 to 5 times இந்த இன்ஃபியூஷன் வந்து மாறி மாறி எடுத்து எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஆயில் ரெடி ஆகிடும், அண்ட் தென் வாட்டரும் வந்து ரெடி ஆயிடும். சோ இப்போ நெக்ஸ்ட் டே அதாவது நாளைக்கான வீடியோவை இப்ப பாருங்க. சோ எஸ் டே 2 ஆஃப் இந்த வெட்டி வேறு சோப்புக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த சோப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இந்த இன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த இன்ஃபியூஸ் பண்ண ஆயில் அண்ட் இன்ஃபியூஸ் பண்ண வாட்டர் இது ரெண்டுமே இங்கே இருக்குது. இப்போ பிளஸ் நம்ம அதர் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தோட அளவு இப்போ நான் சொல்லிடுறேன். டோட்டலாக நம்ம 200 grams ஆஃப் சோப் வந்து அதாவது ஆயில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 300 grams ஆஃப் சோப் அளவுக்கு வரும். கோகனட் ஆயில் இன்ஃபியூஸ்ட் அதாவது வெட்டி வேர் அப்படியே நம்ம அந்த வேரை இன்ஃபியூஸ் பண்ண கோகனட் ஆயில் 60 grams, ஆலிவ் ஆயில் 60 grams, பாம் ஆயில் 40 grams, ஷியா பட்டர் 30 grams, கேஸ்டர் ஆயில் 10 grams, வெட்டி வேறு இன்ஃபியூஸ்டு வாட்டர் 66 grams, லைம் 28 grams, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அது 10 grams, அண்ட் வெட்டி வேறு பவுடர் 6 grams. இதில் நம்ம வந்து இன்ஃபியூஸ் பண்ண கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே வந்து இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இதில் இந்த ஆயிலோட மிக்சரில் நம்ம ஷியா பட்டர் மெல்ட் பண்ணதும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மெல்ட் ஆகி அது வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ரொம்ப சூடாக இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்போ இந்த மிக்சர் ஆஃப் ஆயிலில் நம்ம வெட்டி வேறு பவுடர் நான் சொன்ன அளவு போட்டுக்கோம். மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். வாட்டர் அண்ட் லைம் மிக்சர் இப்போ போர் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லிடுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க வந்து பாத்துருப்பீங்க, நம்ம வந்து இன்ஃபியூஸ் பண்ணோம் வாட்டர்ல வெட்டி வேறு. ஸோ அந்த வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வாட்டரை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணோம். நம்ம இதுக்கு வாட்டர் எவ்வளோ அளவு சொல்லியிருக்கோம், 66 grams. ஸோ அந்த அளவுக்கான வாட்டரை எடுத்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா அது ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா லைம் நம்ம சொன்ன அளவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ அந்த வந்து வெட்டி வேரோட நற்குணங்கள் எல்லாமே அந்த வாட்டர்ல தங்கி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹீட் அண்ட் கோல்ட் இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கும்.
அது வந்து இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு, இப்போ அந்த லைஃப் ஃபுல்லாகவும் கரைஞ்சிருச்சு அண்ட் வாட்டரும் கூல் டவுன் ஆகி ஐ மீன் இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. இப்போ இந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இது லைம் அண்ட் வாட்டர் மிக்சரை இப்போ இதில் ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். லாவெண்டர் எசன்ஷியல் ஆயில் இப்போ போர் பண்ணிடலாம். எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க.